மனதை கவர்ந்த மனதிற்கு அமைதியை கொடுத்த இறைவனுடைய உருவத்தை இப்பொழுது நாம் மனக்கண்முன் கொண்டு வருவோம். அந்த உருவம் நம் பூஜையறையில் வைக்கப்பட்ட படமாக இருக்கலாம், ஏதாவது ஆலயங்களில் பார்க்கப்பட்ட அலங்காரங்களாக இருக்கலாம். இறைவனின் திருவுருவத்தை இப்பொழுது நாம் மனக்கண்முன் நிறுத்துவோம். நம் மனதில் நாம் பார்க்கப்படும் இறைவன் ரூபத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது. இப்பொழுது அந்த உருவத்தை பார்த்தபடி இருப்போம். நம் மனம் முழுவதும் இப்பொழுது இறை காட்சியில் நிறைந்திருக்கின்றது. பக்தி உணர்வுடன் பார்ப்போம். பக்தியுடன் இப்பொழுது பார்ப்போம். பக்தி என்பது முழு நம்பிக்கையுடன் நாம் பார்க்கின்ற இறைவனிடம் சரணடைந்தவர்களாக பார்ப்போம்.
ஓம் சாந்தே சாந்தே சாந்தே.